ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி விளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த விளாகில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விளாக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன டெய்லி கிளீனிங் ரொட்டீனோட இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும், நான் இப்போ பார்த்துட்டுருக்க ஒர்க்லாம் டெய்லி நான் பண்ணக்கூடிய கிளீனிங் வேலைகளில் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். ஸோ மார்னிங் ஒரு கப் சூடாக டீ எடுத்ததுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த டஸ்டிங் ஒர்க் வந்து கண்டிப்பாக ரெகுலராக பண்ணிடுவேன். ஏன்னா வீட்டில் நிறைய டஸ்ட் வந்து சேர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் அதுவே வந்து ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். பட் அதுலேயே வந்து நிறைய டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சுன்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த பொருளை வாங்கி வச்சோமோ அதோட அழகே வந்து போயிடும். ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காகவே வந்து ரெகுலராக அந்த டஸ்டிங் ஒர்க்கை வந்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் வந்து சமையல் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோட டெய்லி கிளீனிங் ரொட்டீன்னே தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டெய்லி கிளீனிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் சரி, அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்டிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் சிங்க் ஏரியாவில், வாஷ்பேஷன் ஏரியா பக்கத்துலலாம் அந்த மாதிரி ஹேண்ட் டவல் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதை வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த வேலையும் இப்போ பார்த்துட்ருக்கேன். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஒவ்வொரு நாளும் ப்ரொடக்டிவாக இருக்கணும், டைம் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய நேரம் நினைப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்களில் நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்படி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலைகளையும் நாமளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாம் ஒருத்தரே எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எல்லா விஷயத்துலேயும் நம்ம முழு கவனம் செலுத்த முடியாமல் சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு வேலைகளையும் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு கிச்சன் தவிர்த்து வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்கள கவனிச்சிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு தான் இருக்கும். ஸோ இத்தனை வேலைகளுக்கு இடையில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளையும் நாமளே தான் பண்ணணும், நாம் பண்ணால் தான் நம்ம அதை சரியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நம்மளே ஒருத்தர் எடுத்துக்கிறதுனால அந்த அத்தனை வேலை பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃபுல் எனர்ஜி எஃபர்ட் எல்லாத்தையும் அன்னைக்கு ஃபுல்லாக போட்டிருப்போம். அப்போது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைன் அவுட் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும், ரொம்ப டயர்டாயிருப்போம், நிறைய வேலைகள் முடிக்காமல் பெண்டிங்லே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஹெல்ப் வாங்கிக்கலாம். அதனால ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு நீங்களே செய்ய சொல்லி கற்றுக் கொடுக்கலாம். அது அவங்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறமாவுமே அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். அது அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ப்ளஸ் வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லை பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த சின்ன சின்ன ஹெல்ப் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கிக்கும்போது ரொம்ப கம்மியான டைம்லேயே நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் வந்து முடிஞ்சிருக்கும். உங்களோட டைமும் சேவ் ஆகும், ப்ளஸ் உங்களோட எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நிறைய சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு எக்ஸ்கியூசஸ் சொல்கிறது. நம்மளோட கரியர் லைஃப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், எல்லா வேலைகளையும் நம்மளால் சில நேரங்களில் முழுமையாக பண்ண முடியாமல் அது வந்து பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு சில வேலைகள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்போம், இந்த ரீசன்னால தான் அதை பண்ண முடியாமல் போச்சு, எனக்கு அதை செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு, அதை செய்கிறதுக்கு எனக்கு மறந்து போயிடுச்சு, அதை செய்யணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே இன்னொரு வேலை வந்துருச்சு, அதனால இந்த வேலையை செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்கியூசஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்னைக்கு டேவோ இல்லை அந்த ஒர்க்கையோ நம்ம சரியாக பிளான் பண்ணாமல் வச்சுருக்கிறது தான். அதை கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பிளான் படி நம்மளோட வேலைகளை பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து முடிஞ்சிருக்கும், பெண்டிங்கில் போயிருக்காது. இப்படி எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாமல் நம்ம எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக போய் முடியும். அப்படி இல்லைன்னா பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருப்போம்.
அதனால் எந்த விஷயத்தை பண்ணும்போதும் கரெக்டான பிளானிங்கோட அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகாது, அந்த வேலையும் நம்ம என்ன டைமுக்குள்ளே நினச்சோமோ அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியும். மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லையும் கொஞ்சம் கவனம் கொடுத்து பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கும், நிறைய டைம் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் ப்ரொடக்டிவாக அந்த நாளை வந்து நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இந்த ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி வந்து காலிஃப்ளவர் சேர்க்காமல் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தக்காளி சேர்க்க தேவையில்லை, நான் தயிர் தான் ஆட் பண்ணி பண்ணேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், பூரி சப்பாத்தியோட எல்லாம் தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட குக்கிங் சேனலில் நீங்கள் இந்த ரெசிபி வந்து பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒரு கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பால்கனியில் எடுத்தது. இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மாடிக்கு சாப்பாடு தேடிட்டு அப்படியே வந்து வந்து காலையில் உட்காந்துட்டே இருக்கும், ஏதாவது இருக்கான்னு தேடிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம பால்கனியில் சும்மா கொஞ்சமாக அரிசி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருந்தேன். நான் வச்சன்னைக்கு வரல, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு, அதனால தான் இந்த வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த வ்ளாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.